வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீ காயத்திற்கான இயற்கை மருந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாதது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தீ காயம் பட்டவுடன் உடனடியாக குளிர்ந்த நீரை சூடு குறையும் வரை காயத்தில் விடுங்கள். பின்னர் ஒரு முட்டையை எடுத்து அதன் வெள்ளை கருவை பிரித்து காயத்தின் மீது முழுவதும் படரும்படி தடவுங்கள். சிறிது நேரத்தில் வெள்ளைக்கருவானது காயத்தின் ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கும். பின்னர் சிறிது நேரத்தில் வலி முற்றிலும் குறைந்துவிடும். தொடர்ந்து செய்து வந்தால் அடுத்த 10 நாட்களில் காயத்தின் தடயம் மறைந்துவிடும். தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் பயன்படுத்தும் யுக்தி தான் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த முட்டையுடைய வெள்ளைக்கருவை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு மேலே ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு தீக்காயம்ல ஏற்படக்கூடிய வலிகளும் அது சீக்கிரமாகவே ஆறிடும். ஸோ தொடர்ந்து இது போன்ற ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.